வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரணாஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்றைக்கி இந்த அன்னோர் இன்டர்வியூவில் என் கூட இருக்கிற பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2016 சட்டமன்ற தேர்தல், அதில் ஆர்கே நகர் தொகுதியில் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு கிட்டத்தட்ட 3000 ஓட்டு வாங்கியிருக்க ஒருத்தங்க தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மதுக்கொடை எதிர்த்து போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள சந்தித்து தான் நிறையா விஷயங்கள் பேச போகிறோம். பாங்க பேசலாம். வணக்கம்க்கா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷம்க்கா. உங்களை பத்தி நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத மக்கள் கிட்ட சொல்லுங்க. நாங்க, அதாவது என் பேர் அக்னேஷ். நான் வந்துட்டு பிறந்து வளர்ந்தது இதே ஊர் தான். இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தேன். மற்றபடி ஆஃப்டர் சுனாமி நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டோம். அந்த பாதிக்கப்பட்ட உடனே எல்லா பெண்களும் சேர்ந்து நாங்க குழுவா இணைஞ்சு எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்களே தேடிக்கிட்டோம். ரெண்டாவது, நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மதுவால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என் வீட்லயே 4 அக்கா தங்கச்சிங்க பாத்தீங்கன்னா விடோ, 4 அக்காங்க விடோ, சின்ன சின்ன வயசுலயே. நானும் 28 வயசுல என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அப்படியே இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு வெறி, அதனால என்ன பண்ண, இந்த மது எங்க இருந்தாலும் அந்த மதுவை நம்ம ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பட்டினம்பாக்கம் மது கடைய கரெக்டா March 8 ஆர்ப்பாட்டத்தை துவங்கணும். தொடங்கி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் பொண்ணு நந்தினின்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கும். அந்த பிள்ளை ஆக்சிடென்ட்ல இறந்துச்சு. இந்த ஆக்சிடென்ட் தான் மது குடிக்க வரவன் செயினை பறிச்சு பண்ணி நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. யாருமே அதை கையில எடுக்கிறது பயந்தாங்க. எடுப்பாங்க, ஒரு நாள் அரை நாள் அரெஸ்ட் ஆயிட்டு போயிடுவாங்க. ஆனா நான் விடவே இல்லை. நான் வந்துட்டு 10 உட்காந்தேன், 10-15 உட்காந்து அந்த கடைய 10 ஏரியாவுக்கு அது ஒரே ஒரு கடை, அந்த கடையை எடுத்து போட்டோம். உண்மையிலே ரொம்ப எங்களுக்கு நிம்மதி சந்தோஷம். இன்னைக்கு நிறைய பெண்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நன்றி சொல்றாங்க. ஆனா அந்த ஒரே சின்ன விஷயத்தை எடுத்ததுக்காக வேண்டி என் மேல பொய் வழக்குகள்லாம் தொடர்ந்தாங்க. என்னென்ன மாதிரியான என்ன மாதிரினா, இந்த சுனாமி குடியிருப்பு வந்து நீங்க வாங்கி தரீங்க, அதனால அதுல இருந்து ஏமாத்திட்டீங்க ஆன்னு சொல்லி பல ஆளுங்கெல்லாம் வச்சு நிறைய பண்ணாங்க. ஆனா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அவங்க நிறைய ஆய்வு செஞ்சாங்க, இன்னும் கேஸ் போயிட்டு இருக்கு. 67 என்னையும் கொண்டு போய் உள்ள உட்கார வச்சாங்க. இப்போ வரைக்கும் அந்த கேஸ் போயிட்டு இருக்குது. அதனால நான் அதை பத்தி கவலையே படல. என் மீது உண்மையான இருந்தா நான் அதை அதுக்குரிய இதை எடுத்துக்கிறேன். இல்லாத விஷயத்த நான் எடுத்துக்கிறதுக்கு நான் விரும்பல. அதனாலயே நான் இந்த ஏரியா விட்டு போகாம உட்காந்துருக்கேன். உங்களை உண்மையை ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த ஏரியால உட்காந்துருக்கேன். எதனாலக்கா இப்போ இந்த நிரூபிக்கிறதுனால வாழ்க்கையில என்ன மாறிட போகுதுக்கா? இல்லப்பா, இந்த மாதிரி எங்களை மாதிரி இணைஞ்சு இறங்கி போராட்டம் பண்றவங்களை நசுக்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா, அது அதுல இருந்து நான் வெற்றி அடையணும். இப்ப 3000 ஓட்டு ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து வாங்குறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த விஷயத்தை எப்படி பண்ணீங்க? நான் ஒவ்வொரு வீடு வீடா இறங்கி ஒவ்வொருத்தர் பிரச்சனையை கேட்டேன். ஒவ்வொருத்தரும் எல்லாரும் ஓட்டு வந்து இதுல உட்காந்து நின்றுட்டு போய் கேட்டாங்க. நான் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு நாளும் வீடு வீடா போய் சந்திச்சேன். அப்படி சந்திச்சதுனாலதான் எனக்கு 3011 ஓட்டு கிடைச்சது. என்னோட ஒரே ஒரு பெருமை என்னன்னா, அவங்களை எதிர்த்து நான் ஒரு ஓட்டாவது வாங்கணும்ன்ற ஒரு வைராக்கியம். 3000 ஓட்டு வாங்கியிருக்கீங்க, அதுதான் என்னோட வைராக்கியம். அவங்க எந்த ஏரியால நிக்கிறாங்களோ எல்லாரும் பயந்தாங்க. அவங்களுக்கு நகரா நான் போட்டி, அதுக்காக எனக்கு நிறைய பின் விளைவுகள்லாம் வந்தது. என் வீடு அடிச்சாங்க, 20 வீடு கட்டியிருந்தேன், அங்க வந்து மிரட்டல் கடிதம் விட்டாங்க, அந்த வீடை கலட்டா பண்ணாங்க, என்னன்னு பண்ணிட்டாங்க. எனக்கு எதுக்குமே நான் அசரல. யாரு? அதிமுக அவர்கள். அவங்க தான். அவங்க சைட்ல இருந்து எனக்கு மிரட்டல் கடிதம் எல்லாம் நிறைய வந்தது. நான் எதுக்குமே அசரல, எதுவும் பயப்படல. நானா இருக்கேன். உங்களுக்கு என்னவோ என்ன, என் உயிரை பறிச்சு நீங்க பண்ணணும் பண்ணிட்டு போங்க அப்படின்னு தைரியமா இருந்தா அப்புறம் யாரும் என்கிட்ட வரல. திருப்பி என்னையும் வந்துருங்க, அதை விலகிடுங்கன்னாங்க, நான் விலகல. ஆனா அக்கா, ஒவ்வொரு போராளிக்குமே ஒரு காதல் கதை இருக்குன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏதாவது காதல் கதை இருக்கா? என்னக்கா, எனக்கு வந்து காதல், எனக்கு கல்யாணம் பிராமின்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே. நான் வந்து நர்சிங் முடிச்சிருக்கும் போது 1 லீவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நர்சிங் ஒரு குழந்தையோட அந்த ஆள் விட்டு போயிடுச்சு. போன உடனே நான் என்ன பண்ணேன், கல்யாணமே பண்ணிக்காத 13 டைரக்டர் TN பாலுவுடைய மகனும் நானும் ஒன்னா இருந்து கல்யாணம் பண்ணி எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கான். பெரிய ஃபேமிலி. டைரக்டர் இன்னைக்கு டைரக்டரா இருக்காரு அவரு. TNB கதிரவன், TNB கவிதா எல்லாம் இருக்காங்க. எல்லாம் பெரிய லெவல்ல இருக்காங்க. ஆனா நான் அவங்க சைட்ல போல. நான் அவங்களுக்கு நானும் தொல்லை கொடுக்க மாட்டேன், என் சைட்ல இருந்து அவங்களுக்கு தொல்லைகள் போகாது. சொல்ல போனா ஒரு ஃபேமிலியாவும் நீங்க ப்ராப்பரா ரன் பண்ணிட்டு சோஷியல் லைஃப்பும் நல்லா மெயின்டெய்ன் பண்ணிருக்கீங்க. இவ்வளவு நடந்தாச்சுக்கா, இதுக்கப்புறம் அடுத்த கட்ட வாழ்க்கை நீங்க எதை பாக்குறீங்க? இதுக்கப்புறம் அடுத்த கட்ட வாழ்க்கைன்னா, இன்னும் விழிப்புணர்வு கொடுக்கணும்ப்பா மகளிர்களுக்கு. ஏன்னா நான் என் வாழ்க்கையில நிறைய பட்டுட்டேன். புருஷனை விட்டுட்டு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் கொஞ்சம் அழகா இருப்பேன், பெருமைக்குள்ள அழகா இருப்பேன். அதனால பாக்குறவங்க வந்து நம்மள வந்து வேற மாதிரியான இந்த உலக சமுதாயம் எல்லாம் சோசியல் ஒர்க்க வெளில போயிட்டாலே, அதுவும் நர்சிங் போயிட்டா சொல்லவே வேண்டாம். அப்படியெல்லாம் ஒரு கெட்டதெல்லாம் நிறைய இருந்திருக்கு. இருந்த போதிலும் இதெல்லாம் நமக்கு தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு வரணும்.
புரியுது. அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும் அந்த மாதிரி ஆட்களுக்கு ஆலோசனையா நான் பண்ணிட்டு இருக்கீங்க. அன்கா, இப்போ உங்களை பத்தி எல்லாமே கேட்டாச்சு. இங்க வந்து பட்டினப்பக்கத்துல ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துச்சு. என்னடா இந்த மீன் கடையெல்லாம் போடக்கூடாதுன்னு பெரிய ப்ராப்ளமா நடந்துச்சு. இப்போ அந்த ப்ராப்ளம் என்ன மாதிரி இருக்கு, அதுக்கான சொல்யூஷன் வந்து இன்னும் வந்து அரசு ரீதியாக அவங்களுக்கு அனுமதி பெறப்படல, கிடைக்கல. அது வந்து அது கிடைக்கணும், அதுக்காக நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம். சோ உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம்க்கா. நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கே புதுசா இருந்து இவ்வளவு ஒருத்தங்க போராடி முன்னாடி வந்திருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷம்க்கா. நன்றி.